அனைவருக்கும் வணக்கம். டிஃபென்ஸ் சம்மந்தமாக சில முக்கியமான செய்திகளை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். நான் உங்கள் செந்தில், இது தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். டிஆர்டிஓ சக்சஸ்ஃபுல்லாக ரெண்டு வெரி ஷார்ட் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமை டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதை VSHORADS சொல்லுவாங்க. இது ஒரு மேன் போர்ட்டபிள் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், இதை மேன் பேட்ச்னு சொல்லுவாங்க. இப்போ ரீசெண்டாக ரஷ்யா உக்ரைன் போரில் கூட இந்த மேன் பேட்ச் வந்து நல்லா வேலை செஞ்சுட்டு இருக்கிறதா சொல்லப்படுதில்ல. அதே போல தான் நம்மளும் ஒன்று தயாரிச்சிருக்கோம். ஆல்ரெடி நம்ம இந்திய ராணுவம் பயன்படுத்திட்டு இருக்கிற ஒரு மேன் பேட்ச், அதான் இக்லா. அதை பற்றின ஒரு தெளிவான வீடியோ இதே டிபி டிஃபென்ஸ் சேனலில் போட்டிருக்கேன். விருப்பம் இருக்கிறவங்க அதை போய் பார்க்கலாம், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இந்த மேன் பேட்ச்னால என்ன யூஸ்னா, லோ ஆல்டிடியூட்ல பறந்து வர ஹெலிகாப்டர்ஸ், பிளேன்ஸ், அப்புறம் யூஏவிஸ், இது எல்லாத்தையுமே தாக்கி அழிக்கிற ஆற்றல் இருக்கு. இந்த மேன் பேட்ச்சை ஒடிசாவில் இருக்க இன்டகிரேட்டட் டெஸ்ட் ரேஞ்சில் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். நம்ம கொடுத்த இலக்கை இந்த சிஸ்டம் துல்லியமாக தாக்கி அழிச்சதுனால இந்த டெஸ்ட் ஒரு சக்ஸஸ்னு டிஆர்டிஓ சொல்லியிருக்காங்க. இந்த சக்ஸஸ்ஃபுல்லான டெஸ்ட்டை நம்ம March 14 செஞ்சு பார்த்தோம். இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்னால லோ ஆல்டிடியூட்ல ஹை ஸ்பீடில் பறந்துட்டு இருக்க ட்ரோன்களை கூட தாக்கி அழிக்க முடியுமா? மேலும் இது போல பல புதிய கண்டுபிடிப்புகளை டிஆர்டிஓ செய்யறதுக்கு வாழ்த்துக்கள். அடுத்த செய்தி ரஷ்யாவை பற்றினது தான். ரஷ்யா அதிபரான புட்டின் கிட்ட ஒரு ஜேர்னலிஸ்ட் ஒரு கேள்வி கேக்குறாரு, ஏன் ஜெர்மனி நார்த் ஸ்ட்ரீம் பைப்லைன் உடைஞ்சதை பத்தி எந்த ஒரு கேள்வியுமே கேட்க மாட்டேறாங்க, ப்ரோ உக்ரைன்ஸ் தான் இதை செஞ்சிருக்காங்கன்னு யுஎஸ் சொல்லியிருக்கு, ஆனா அதை பத்தி கூட ஏன் ஜெர்மனி எதுவுமே பேச மாட்டேதுன்னு கேட்டதுக்கு ரஷ்ய அதிபரான புட்டின் என்ன சொல்லியிருக்காருன்னா, இரண்டாம் உலக போர்ல ஜெர்மனி தோத்த நாள்ல இருந்து இப்ப வரைக்கும் ஜெர்மனிக்கு சுதந்திரமே இல்லை. எப்போ ஜெர்மனில இருந்து ரஷ்யா வெளியே வந்துச்சோ அப்பவே அமெரிக்கா ஃபுல்லாவே ஆக்குபை பண்ணிருச்சு. ஜெர்மனிக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறவங்க என்ன சொல்றாங்களோ அதுபடிதானே ஜெர்மனி கேட்டு நடந்துக்கும் அப்படின்னு அந்த ஜேர்னலிஸ்ட்க்கு பதில் சொல்லியிருக்காரு. இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு அமெரிக்கா கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க, ரஷ்யா சொல்றது படி உண்மையாலுமே ஜெர்மனிய அமெரிக்கா தான் ஆக்குபை பண்ணி வச்சிருக்கா? நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத நானும் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன், மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்தது ரஷ்யா பத்தி தான். ரஷ்யா ஒரு தரமான சம்பவத்தை செஞ்சு விட்டு இருக்கா அமெரிக்காக்கு. அமெரிக்காவோட யூஏவியான MQ-9 பிளாக் சீல ரோந்து பணியில ஈடுபட்டு இருந்திருக்கு. பிளாக் சீங்கிறது உங்களுக்கு தெரியும், பிரச்சனைக்குரிய விஷயம். இப்பதான் ரஷ்யா உக்ரைன் சண்டை நடந்துட்டு இருக்கு. அந்த இடத்துக்கு போய் இவங்க என்ன சர்வேலன்ஸ் பண்ண போறாங்க அப்படின்னு கேட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கிட்ட ஒரு நல்ல பதில் இருக்கு இதுக்கு. அது ஒரு இன்டர்நேஷனல் பார்டரா, இது அவங்களோட ரெகுலரான சர்வேலன்ஸ் ட்ரில்லாமா? அதுக்காக தான் அந்த யூஏவியை அங்கே அனுப்பிச்சு வச்சிருந்தாங்களாம். இது போல ரெகுலரான சர்வேலன்ஸ் ப்ரோக்ராமுக்கு ஏர் வழியா நம்ம எந்த பொருள், ஒரு ட்ரோனா இருக்கட்டும் இல்ல எதுவா இருக்கட்டும், இன்டர்நேஷனல் பார்டர்ஸ்க்கு நம்ம அனுப்பணும்னா இது மாதிரி இந்த பொருள் இந்த ஏரியால பறந்துட்டு இருக்குன்ற தகவலை நம்ம ஏர் டிராபிக் கண்ட்ரோலுக்கு கொடுக்கணும். அதுக்கு டிரான்ஸ்பாண்டர் ஆன் பண்ணாலே போதும், இது போல ஒரு பொருள் வந்து பறந்துட்டு இருக்குன்றது தெரியும். ரஷ்யா என்ன சொல்றாங்கன்னா, அந்த ட்ரோன்ல அது போல டிரான்ஸ்பாண்டர் ஆன் ஆகலன்னு சொல்லி குற்றம் சாட்டுறாங்க. அமெரிக்கா அதை கம்ப்ளீட்டா மறுத்திருக்காங்க. ஏன் நம்ம அது போல செய்யணும்னா, அது ஒரு இன்டர்நேஷனல் ஏர் ஸ்பேஸ், அந்த இடத்துல மற்ற விமானங்களும் பறக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இல்லையா. இன்கேஸ் அந்த இடத்துல ரஷ்யாவோட விமானமோ இல்ல அமெரிக்காவோட விமானமே பறக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இது போல ஒரு பொருள் அங்க பறந்துட்டு இருக்குன்னு தெரியாம அவங்க பாட்டுக்கு பறந்து வந்துட்டாங்கன்னா மோதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குல்ல, இதுக்காக அந்த டிரான்ஸ்பாண்டரை வந்து ஆன் பண்ணி வைக்கணும். இங்க பிரச்சனை இது கிடையாது, ரஷ்யா என்ன பண்ணிட்டாங்க, இது போல அமெரிக்காவோட சர்வேலன்ஸ் ட்ரோன் பறந்துட்டு இருக்குன்றத கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்ச உடனே அவங்களோட ரெண்டு Su-27 விமானங்களை அனுப்பி விட்டுருக்காங்க. அந்த விமானங்களும் வந்துருச்சு, இந்த ரீபர் ட்ரோனை சுத்து போட்டாங்க. வந்த டே மவனே மரியாதையா கிளம்பி போயிரு, வார்னிங் கொடுக்குறேன்னு மிரட்டியெல்லாம் விட்டு பாத்திருக்காங்க. ஆனா இந்த MQ-9 ரீபர் ட்ரோன், இது வந்து ஆள் அங்க உட்காந்து ஓட்டலனாலும் ஒரு இடத்துல உட்காந்து ஓட்டிட்டு இருப்பாங்களா, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இது இன்டர்நேஷனல் ஏர் ஸ்பேஸ் யார் வேணாலும் பறக்கலாம் அப்படின்னு நாட்டாம பேசியிருக்காங்க. அதுக்கு அந்த ரெண்டு Su-27ல ஒரு Su-27 என்ன பண்ணியிருந்திருக்கு, அந்த ட்ரோன் மேல போய் நின்று புளிச்சு புளிச்சுன்னு பெட்ரோல் அடிச்சிருந்திருக்கு. இது வந்து ஒரு வார்னிங் மாதிரி, டே போயிடுறா இன்னொரு தடவை சொல்ல மாட்டேன்னு மிரட்டி தான் விட்டுருக்காங்க. அது நம்மளுக்கு தெரியும், இது வேற மாதிரி இருக்கு, உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நல்லா செஞ்சு விட்டுருக்காங்க ரஷ்யாவோட ஏர்போர்ஸ், அவங்களும் இது போல மிரட்டி இருக்காங்க, பெட்ரோல் வந்து அடிச்சு பார்த்திருக்காங்க. அந்த ட்ரோன் வந்து நகர்ந்து போற மாதிரி தெரியல, அதோட ட்ராக்ல அவங்க போயிட்டு இருந்திருக்காங்க. உடனே என்ன பண்ணியிருந்திருக்காங்க, சரி இவங்க கிட்ட சொன்னாலும் வேலைக்காகாதுன்னு அந்த ட்ரோன் பக்கத்துல போய் டக்குன்னு டர்ன் பண்ணியிருக்காங்க. அதான் மெனியூர் பண்ணுவாங்கள, ரிஸ்கான மெனியூர்னு சொல்லிட்டு. அந்த பைலட் அது போல பண்ணும்போது என்ன ஆயிருந்திருக்கு, அந்த ட்ரோனோட ப்ரொப்பலர் உடஞ்சிருச்சு. உடஞ்சோடனே அது பிளாக் சீல நேரா போய் உளுந்து முழுகிருச்சு. அந்த Su-27 நேரா ரஷ்யாக்கே திரும்பி போயிருச்சு. இது அமெரிக்காவை செமையா கோவப்படுத்திருச்சு, உடனே ஸ்டேட்மெண்ட்டா விட்டு தள்ளி இருக்காங்க. ஆக்சுவலா இது ஒரு மிகப்பெரிய அசிங்கம், சைனாவோட ஒரு பலூன், உரண்டையா வெள்ளை பலூன். நீங்க கூட ரீசென்ட் டைம்ல நிறைய தடவை கேள்விப்பட்டிருப்பீங்க, நம்ம விக்கி ப்ரோ கூட பேசியிருக்காரு. அது உயரத்துல பறந்துட்டு இருந்தது, அதோ சுடுறதுக்கு அமெரிக்காவோட காஸ்ட்லியான ஒரு ஃபிளைட்டு, அந்த ஃபிளைட்டு அந்த ஆல்டிடியூட்ல போயிட்டு இருக்கும் போது காஸ்ட்லியான ஒரு மிசைல வச்சு தாக்கி அழிச்சிருந்திருக்காங்க. ஆனா இங்க இந்த ரஷ்யன்ஸ் அந்த ட்ரோனை முடிக்கணும்னு தான் முடிவு பண்ணிட்டாங்க. ஆனா அது மேல போய்
சுற்றுல் அடிச்சாங்க தெரியுமா, அதெல்லாம் சான்ஸே இல்லை. டே நீ சுற்றுந்தனா கூட கம்மு நந்திருப்பேன்டா, நீ இது போல அசிங்கப்படுத்திட்டேன்னு கண்டிப்பா அவங்களுக்கு இருக்கும். பாப்போம் அமெரிக்கா இதுக்கு பதிலடியா என்ன தர போறாங்கன்னு சொல்லிட்டு. இதுல இருந்து ஒரு விஷயம் நல்லா தெரியுது, ரஷ்யன்ஸுக்கு அமெரிக்காவோட ஆயுதம்லாம் ஒரு பொருட்டே இல்லை. ஒரு புல்லட்டை வச்சு சுடணும் அப்படிங்கிற ஒர்த்து கூட உன் ஆயுதத்துக்கு இல்லடா அப்படின்ற மாதிரி அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. இந்த தரமான சம்பவம் நடந்தது March 14. இதுக்கப்புறம் இது ரிலேட்டடா என்னெல்லாம் நடக்குதுன்ற நியூஸ் ஏதாவது அப்டேட் கிடைச்சதுன்னா உங்களுக்கு அப்பப்போ நான் சொல்றேன். அடுத்தது ரஷ்யா உக்ரைன் போர்ல பக்முட் சிட்டி சம்பந்தமா சில இம்பார்ட்டன்டான அப்டேட்ஸ் கிடைச்சிருக்கு, அதை பத்தி நம்ம பார்ப்போம். எப்பவுமே கீழந்தா மேலே போவோம், கிழந்தே போயிடுவோம். இந்த இடத்துல எந்த ஒரு சண்டையும் நடக்கிறதா இல்லை என்ன நடக்கிறதா இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் எந்த தகவலுமே இல்லை. ஆனால் ரஷ்யன் கையில் இது இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த ஏரியா ஃபுல்லாக கன்ஃபார்ம் ஆச்சுன்னா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் எந்த அன்னைக்கு ரஷ்யன் ட்ரூப்ஸ் பிடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அடுத்தது இந்த ஏரியா, இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைன் அட்வான்ஸ் ஆகி இந்த ஏரியா ஃபுல்லாக பிடிச்சிருக்கதா சொல்லப்படுது. இந்த ஃபாரஸ்ட் லைனுக்குள்ளே முன்னேறி இருக்கிறதா, அதனால் ரஷ்ய துருப்புகள் பின்வாங்கியிருக்கிறதா சொல்லப்படுறாங்க. இது கன்ஃபார்ம்டான நியூஸ் தான். நாளைக்கு நீங்கள் பார்க்கும்போது இதோட மேப்பில் இருக்கிறத நான் அப்டேட் பண்ணிடுறேன். இது வரைக்கும் இருந்தாங்க ரஷ்யன் ட்ரூப்ஸ், இப்போ அவங்க பின்வாங்கியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா உக்ரைன் கன்ஃபார்மாக ஆக்குப்பை பண்ணிட்டாங்க இந்த இடத்த பர்டிகுலராக. இது இன்னும் ரஷ்யா கைக்கு வரல, ரஷ்யா கிட்டேருந்து உக்ரைன் அட்வான்ஸ் ஆகி எடுத்துருந்துருக்காங்க. அடுத்தது இந்த இடம், முதல்ல இங்கேருந்து கார் பார்க்கிங் லெட்டர். அடுத்தது இந்த இடம், இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா 13 கேப்சர் பண்ணியிருக்காங்க. இந்த சிட்டி ஃபுல்லாகவே 13 கேப்சர் பண்ணியிருக்காங்க, இந்த ஸ்ட்ரீட்ஸ் ஃபுல்லாகவே. அடுத்தது இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா 14 ஒரு நாளில் அடுத்தது அப்படியே முன்னேறிட்டாங்க ரஷ்யன் ட்ரூப்ஸை, இது வரைக்குமே அவங்க கேப்சர் பண்ணி வச்சுருக்காங்க. அடுத்தது இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா 11 கேப்சர் பண்ணியிருக்காங்க. அடுத்தது இந்த பக்முட்கா ரிவர் வழியாக உள்ளே என்டர் ஆகலை, நான் சொன்ன ரீசன் தான். உள்ளே வந்தோன்னா இங்கே இருக்கிற உக்ரைன் சோல்ஜர்ஸ் ஈஸியாக அடிச்சிருவாங்க. அடுத்தது இங்கே மேலே மேலே வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யன்ஸ் ஈஸியாக புஷ் ஆகி வந்திருக்காங்க. இது அசோஸ்டல் பிளான்ட்டு, இந்த பிளான்ட்டை வந்து மரியோபோல் மாதிரி கஷ்டப்படுவாங்கன்னு நினச்சா, பட் ஆனால் ரொம்ப ஈஸியாகவே அட்வான்ஸ் ஆகி வந்துட்டாங்க. ஸோ இந்த இடம் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இப்போது ரஷ்யாவோட கையில் இருக்குது, இந்த ஏரியா ஃபுல்லாகவே இப்போ ரஷ்யாவோட கையில் இருக்குது. ஸோ கூடிய சீக்கிரமே பக்முட் சிட்டி விழுந்ததாக கேள்விப்படலாம், ஏன்னா இந்த சைட்லேயும் புஷ் பண்ணிட்டாங்க, இந்த சைட்லேயும் புஷ் பண்ணிட்டாங்க. இப்போது இவங்க ஜாயின் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெறும் 3.5-4 கிலோமீட்டர் தான். பார்ப்போம், ஒரு 4-5 வரைக்கும் மேக்ஸிமம் தாக்குப்பிடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் இவங்க என்சர்க்கிள் பண்ணுவாங்கன்னு நினச்சேன், இல்லை அவங்க உள்வழியாகவே போய் அடித்து க்ளீன் பண்ணிட்டு வெளியே வரலான்னு முடிவெடுத்துட்டாங்க. அது ஒரு நல்ல யோசனை தான். இந்த சைட்லேயும் முன்னேறி வந்துட்டு தான் இருக்காங்க புஹானில. இந்த இந்த இடம் பர்டிகுலர்னு பார்த்திங்கன்னா 14 கேப்சர் பண்ணியிருக்காங்க இந்த ஏரியாவை. இது ஃபுல்லாகவே ட்ரென்ச்சஸாக தான் இருக்கும், அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக முன்னேறி வந்துருக்காங்க. அடுத்து இந்த ஒரு மிகப்பெரிய ஏரியா 12 கைப்பற்றிருக்காங்க. ஃபுல்லாகவே தெரியும் ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட் ஏரியா தான், அதனால் கொஞ்சம் ஸ்லோவாக கேப்சர் பண்ணாலும் பெரிய இடமாகவே கேப்சர் பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்த ஃபாரஸ்ட் தான், இதை முடிச்சிட்டாங்க அடுத்தது நொவோக்கோரோட அவுட்ஸ்கட்ஸில் சண்டை பிடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படியே வந்து செசிவியாருக்குள்ளே வரதுக்கு வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இவங்க வர போக்க பார்த்தா அடுத்த இந்த நொபோக்கா போர் தான். இங்கே வந்து அடிச்சிட்டாங்கன்னா அடுத்து இந்த மரோக்கோர், இந்த மிசிக்கி அங்கேருந்து அப்படியே பேக்கில் வந்தாங்கன்னா செசிவியார். செசிவியார் உக்ரைனோட ஸ்ட்ராங் ஹோல்டுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த வழியாகவும் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து இந்த இந்த சைட் போனாங்கன்னா ஸ்டுப்பின்ஸ்கி, ஸ்டுப்பின்ஸ்கிலேருந்து மிக்கோலைவ்கா, மிக்கோலைவ்காலேருந்து இங்கே திருப்பி அடிக்கலாம் செசிவியார். இது போல தான் இங்கே சண்டை நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இப்போதைக்கு நிலைமை இங்கே இதுதான், அடுத்ததை பார்ப்போம். இந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யன் ட்ரூப்ஸ் 12 கேப்சர் பண்ணியிருக்காங்க இந்த ஏரியாவை. அடுத்து இந்த பர்டிகுலர் ஏரியாவை வந்து பார்த்தீங்கன்னா 14 கேப்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு மிகப்பெரிய அப்டேட் தான், உங்களுக்கு இது பார்த்தாலே தெரியும். ஒரு நல்ல ஏரியாவில் முன்னாடி ஃபுல் ஃபோர்ஸில் அட்வான்ஸ் ஆகிட்டு இருக்காங்க, முன்னோக்கியும் போயிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் இங்கேயும் பக்முட் சிட்டியை ஃபுல்லாக கவர் பண்ணிருக்காங்க. ரஷ்யா உக்ரைன் போரில் 14 வரைக்கும் பக்முட் சிட்டி பற்றி கிடைச்ச தகவல் அவ்வளோதான். இதுக்கு மேலே என்னென்ன கிடைக்குதோ அப்பப்போ நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டே இருக்கேன். உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருக்கா, இது போல கண்டினியூஸாக நியூஸ் மாதிரி பேசி போடலாமா, இல்லை ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்டான வெப்பன்ஸை பற்றி பேசணுமா, வேற மாதிரி எது வேணாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த பதிவு பற்றின உங்களோட கருத்துக்களையும் சொல்லுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்னொரு முக்கியமான பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.